ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீடியோ கீழே இருக்கிற க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனலில் போகிற ஒரு ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேவன்சி ஸ்டூடியோட எடிட்டிங் சீரீஸில் எங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க ஆடியோ டாப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றதோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வரைக்கும் நம்மளோட ஆடியோ சீரீஸ் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் வந்து டேவன்சி ரிசால்வ் 18 பிளேலிஸ்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம போகிற ஒரு வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ உங்களுக்கு வாட்ச் பண்ணுற மூலமாக வந்து ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணலாம். ஒரு கண்டினியூட்டியாக இருக்கவாசி நீங்கள் முன்னாடி கொடுத்த எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ மறக்காமல் போய் மற்ற வீடியோவும் செக் பண்ணிவிட்டு வாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க ஒரு ஆடியோ வந்து இதில் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட கண்டினியூட்டி ஆடியோஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு புது ஆடியோவை உள்ளே போடணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோவை வந்துட்டு டைரெக்டாக வந்து கீழே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா டைரெக்டாக நம்ம போடக்கூடிய வந்து ஓவர் ரைட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ சீரீஸில் வந்துட்டு நம்ம ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் மூலயமா வந்து ஆடியோ ட்ராக் வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அப்படி வந்து ஆடியோ வந்து செட் பண்ணிட்டோம், இப்போ வந்து வீடியோ வந்து செட் பண்ணிட்டோம், அது வந்து கரெக்டான பொசிஷனில் செட் ஆகிருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷிஃப்ட் ஜெட் அமுக்குனீங்க அப்படின்னா நம்மளோட போட்டிருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகிருக்கா இல்லையன்றதை சூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நம்மளோட ப்ரைம் ட்ரைவ் வந்து ஈஸியாக வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிருக்கும். ப்ளஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டைம்லைன் வியூ ஆப்ஷனை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டைம்லைன் வியூ ஆப்ஷனில் வந்துட்டு மஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ வேவ்ஸ் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஆனால் ஆடியோ வேவோட ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா உங்களால் வந்து ஆடியோவில் வந்து எதுவுமே பார்க்க முடியாது, அப்போ வந்து உங்களால் ப்ராப்பராக வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ ஆடியோ வேவ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் லைம் லைம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லேயரை வந்து ஒரு இது பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து அது கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ, வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்க்கணுமா இல்லை வந்துட்டு இது வேணுமா பார்க்கணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஃப்ரேம் வந்து எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, அடுத்த வீடியோ என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து தேவைப்படும். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து ஃபீச்சர்ஸ் தெரிகிற மாதிரியே வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோவில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வேவ் ஃபார்ம் வந்து எப்படி வேணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து சென்டர்லேருந்து வேணுமா இல்லை வந்துட்டு நார்மலாக வேணுமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் ஃபார்மில் வந்துட்டு மூணு விதமான வேவ் ஃபார்ம் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த விதமான வேவ் ஃபார்ம் வேணுமோ அந்த இதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வேவ் ஃபார்ம் வந்து மாறுறது வந்து உங்களுக்கே தெரியும் சேஞ்சஸ் வந்துட்டு, ஆனால் ஒரு ஒரு வேவ் ஃபார்ம்லேயும் ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த விதத்தில் வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆடியோ வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஆடியோவை வந்துட்டு எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆடியோ வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஏன்னா உங்களால் வந்துட்டு ஆடியோவோட ஃபார்ம் வந்து எவ்வளோ வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, எவ்வளோக்கு குறைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு இந்த ஆடியோவோட ட்ராக்கை வந்து ஹைலைட் பண்ணுற மூலயமா வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ வந்துட்டு நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி கட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு பாட்டுக்கு ஒரு ஆடியோ போடணும் அப்படின்னா டைரெக்டாக போய்ட்டு நம்ம வந்து பிளேடு எடிட்டிங் டூலை வச்சு வீடியோ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியோ வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டோம். ஸோ செலக்ட் டூலில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து டெலிட் த செலக்ட்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களோட ஆடியோ வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இப்படியும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டும் நீங்கள் டெலிட் பண்ணலாம். அது மூலியமாக பண்ண வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அட்வான்ஸாக வந்து ஈஸியாக வந்து கரெக்டான வேவ்ஸ் வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்கை வந்துட்டு நம்ம ஜூம் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ உங்கள் டைம் லைனை வந்து ஜூம் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான ஆடியோவாக இருக்கட்டும் இல்லை வீடியோவாக இருக்கட்டும் எதுக்கு எடுத்து எதுக்கு வருது, எந்த இடத்துல வந்து நம்ம அழகாக கட் பண்ணலாம், எந்த இடத்துல வேவ் ஃபார்ம் வந்து குறையுது, இந்த மாதிரி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆடியோ ஃபார்ம் வந்து வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஆடியோ வால்யூம் வந்து எவ்வளோ இருக்குது, நம்ம வந்து எவ்வளோ ஏற்றணும் குறைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இது மூலியமாக வந்து செக் பண்ணிக்க முடியும்.
இப்போ ஆடியோ வந்து ஹை லெவல் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா ஆடியோட வால்யூம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து குறைச்சிக்கலாம். இப்போ ஒரே இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கீங்க, இல்லை வந்து நம்ம வாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், பேக்ரவுண்டில் வந்து மைல்டாக வந்து மியூசிக் வரணும் அப்படின்னா நம்ம ஆடியோட ஃபார்ம் வந்து லோவில் வச்சுட்டு நம்ம வாய்ஸ் வந்து ஹையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வாய்ஸ் வந்து நல்லபடியாக கேட்கும். பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைல்டு மியூசிக் வந்து நமக்கு ப்ளே ஆகும். ஸோ அது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைத்தில் வந்து ரெண்டு மூணு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச் ஸ்டோனு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றா பிச், அது வந்து அப்படி லைட்டாக வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேர்த்த மாதிரி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஆடியோ மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க முடியும், இல்லை நம்ம செலக்ட் பண்ணுற ஃபோட்டோஸாக இருக்கட்டும் இல்லை வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒன்று ஒன்றோட இதையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். அது போக பார்த்திங்க அப்படின்னா இங்கே மட்டும்தான் நம்மளால் ஆடியோஸ் வந்து எடிட் பண்ண முடியுமா இல்லை வீடியோஸ் வந்து எடிட் பண்ண முடியுமா அப்படின்னா உங்கள் ஆடியோ செலக்ட் பண்ணிட்டு உங்களோட வேவ் கொண்டு போனீங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு க்ரஷர் மாதிரி இருக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து மைனூட்டாக மேலே ஏற்றுறப்பையும் சரி கீழே இறக்குறப்பையும் சரி இது மூலியமாக வந்து உங்களோட வால்யூமை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். இதில் பண்ண முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுறது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் வந்து நார்மலாகவே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்துட்டு இதில் போயிட்டு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் லைனில் வந்துட்டு வேவை வந்து குறைக்கணும் கூட்டணும் அப்படின்னா வந்துட்டு உங்களோட இதில் பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அமுக்குனீங்கன்னா வேவ் வந்து உங்களுக்கு வந்து ஜூமிங் ஆகும். அதே மாதிரி ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் அமுக்குனீங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும். இது வந்து நார்மலாக வந்து யூனிவர்சலில் வந்துட்டு எல்லா விதமான இதுலையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விதமான கீ தான். ஏன்னா நார்மலாக வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கினாலும் சரி கண்ட்ரோல் ப்ளஸ் கண்ட்ரோல் மைனஸ் வந்து மோஸ்ட்லி வந்து காமனாக தான் இப்போ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அது மூலயமா வந்து ஜூம் அண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இன்ஸ்பெக்டரை வந்து பார்த்துட்டோம், வீடியோ வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே வந்து நம்ம வந்து வால்யூமை குறைச்சி கூட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து நீங்கள் கட் பண்ணி எனக்கு வந்து இந்த ஆடியோ வந்து வேணாம் வேறு ஒரு ஆடியோ வேணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணி ஆடியோவை வந்து நம்ம எடிட்டிங் டூலுக்குள்ள கொண்டு வந்துடணும். இப்போ வந்து ஆடியோ வந்து எடிட்டிங் டூலுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆடியோவை வந்து எந்த இடத்துல இருந்து அந்த பாட்டு வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு கட் ஆப்புக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃப்ரண்டில் ஒரு கட்டு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் எந்த அளவுக்கு வந்து பேக்கில் வேணும் அப்படின்ற வச்சு பேக்கில் ஒரு கட்டு கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த வீடியோவை கொண்டு வந்து நம்ம உங்களோட இது கீழே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஆடியோவை வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஈஸியாக வந்துட்டு ட்விட்டர் வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீடியோ ஒன்னில் வந்துட்டு எனக்கு எந்தெந்த ஆடியோ தான் வேணும் அப்படின்னா இப்போ வீடியோ ஒன்னில் வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த ஆடியோ வேணுமோ அதுக்கு நேரம் வச்சுட்டு உங்கள் கட்டூலை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மேலே இருக்கிறதில் போய்ட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து போட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஆப்ஷனை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன், பேலன்ஸ் இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் வந்து அதோட ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவில் வந்து நம்ம வந்து ரெண்டு ஆடியோஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரே வீடியோவில் வந்து நீங்கள் ரெண்டு வீடியோஸ் இல்லை கிட்டத்தட்ட 99 ஆடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆடியோ டேப்பில் இருக்க மோஸ்ட்லி ஆஃப் த இதை வந்து நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜூம் ஆகிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு டூலை வந்து ஸ்னாப்பிங் டூலையும் லிங்க்டு செலெக்ஷன் டூலையும் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கவாசி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு அடிஷ்னலாக அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு உங்களோட ஆடியோ வந்து மைண்டில் வந்து இன்னொரு விஷயமும் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்லோவாகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆடியோ வந்து நல்லா ஹையாக போகணும் அப்படின்னா க்ரஷரை கொண்டு போய் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் எடுத்துருக்கோம் போது இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ஸ்லோவிலேருந்து அதிகமாகணும், அதே மாதிரி முடிய போகிறப்பே வந்துட்டு அதிகத்துலேருந்து ஸ்லோவாகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு உங்கள் க்ரஷரை கொண்டு போய் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் போய்ட்டு லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ டூலோட ஃபார்ம் வந்து ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை இங்கே மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படிலாம் இல்லை, நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆடியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இதில் வந்து எஃபெக்டில் வந்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். எங்கேருந்து அவங்கள வந்து எங்கிட்டு குறையணும் அப்படின்றது வந்து ஈஸியாக பண்ணும். அதேமாதிரி ஈக்ளிப்ஸரை யூஸ் பண்ணி உங்களோட வீடியோவோட ஃபார்மிங் வந்துட்டு உங்கள் ஆடியோ வந்து எந்த இடத்துலேருந்து ஃபார்ம் வந்து எப்படி வரணும் எந்த இடத்துல வந்து குறையணும் கூடணும் அப்படின்றத ஈக்ளிப்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பல விதமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்னோட ஆடியோ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்லோவாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கூட்டுற மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்ளிப்ஸரும் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். வேவோட ஃபார்ம் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே மாற்றிக்கலாம். இப்போ வந்து ரீசெட் கொடுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் எடிட் பண்ணது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஜேரெக்ஸ்டாக போய்ட்டு உங்களோட வால்யூமுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா
ரீசெட் டூல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து எடிட் பண்ண ஆப்ஷனை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கூட்டி குறைச்சிருக்கேன், ஸ்டெப் ஒன் வந்து எனக்கு பிடிக்கல, ஸ்டெப் டூ வந்து கரெக்டாக அசம்பிள் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் இஜெட் அமுக்குனீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக வந்து நமக்கு வந்து பேக்வேர்டில் போகும். இது மூலியமாகவும் வந்துட்டு நம்மளோட கரப்ஷன்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து ஆடியோ பற்றி நார்மலாக பேசிக்காக ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.